ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் கிளாஸில் மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி கோஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேஜிக் சர்க்கிள் ஒர்க் பண்ணிக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் டூ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேஜிக் சர்க்கிளுக்கு உள்ளாடி 20 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு டாப்பில் நம்ம வந்து மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செயின் டூவில் நம்ம மார்க்கர் பிளேஸ் பண்ண மாட்டோம், டபுள் க்ரோஷியோட டாப் செயினில் மார்க்கர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மேஜிக் சர்க்கிளுக்கு உள்ளாடி 19 மோர் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் டபுள் க்ரோஷே, ஃபோர்த் டபுள் க்ரோஷே, ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன், எயிட், நைன், டென், லெவன், 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. ஸோ டோட்டலாக நம்ம 20 டபுள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, டோட்டலாக 20 டபுள் க்ரோஷேஸ் இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் டூ பண்ணோம்ல, அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து லாங்காக ஒரு யான் இருக்குல்ல, இதை வந்து புல் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரவுண்ட் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் டூ ஒர்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் டூக்காக செயின் த்ரீ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செயின் த்ரீ ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன், டூ அண்ட் த்ரீ. இந்த செயின் த்ரீ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷியாக கன்சிடர் ஆகும். ஸோ இந்த செயின் த்ரீயில் நம்ம மார்க்கர் பிளேஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த செயின் த்ரீ டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் ஆகுறனால செயின் த்ரீயில் நம்ம மார்க்கர் பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து செயின் ஒன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை, அதுக்காக செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா செயின், இந்த செயினில் போயிட்டு நம்ம டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ரவுண்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்து டபுள் க்ரோஷே மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ரவுண்டில் வந்து எக்ஸ்ட்ரா செயினும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லா செயின்ஸ்லேயும் ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயினில் ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரணும், அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஒன் ஒர்க் பண்ணுறோம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் செயினில் போயிட்டு ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன் எல்லா செயின்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ அகெயின் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லா செயின்ஸ்லேயும் ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் செயின்லையும் ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன்னோட தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், செயின் ஒன்றை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், டோட்டலாக 20 டபுள் க்ரோஷேஸ் அண்ட் 20 செயின்ஸ் இருக்கணும் இந்த ரவுண்டில், ஓகேவா? இப்போ நம்ம செயின் த்ரீனில் போட்ட மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம செயின் த்ரீல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செயின் த்ரீல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி செயின் த்ரீ வழியாகவும் நமக்கு ஹூக்கில் இருக்கிற லூப் வழியாகவும் வெளியில் வரலாம். உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ செயின் த்ரீ வழியாகவும் ஹூக்கில் இருக்கிற அந்த லூப் வழியாகவும் வெளியில் வரலாம். அகெயின் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம செயின் ஒன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறனால செயின் ஒன் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி இந்த லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் த்ரீ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1, 2 and 3 தேர்ட் செயினில் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப ஒரு வாட்டி பேக் போய் பார்த்துக்கோங்க. அகெயின் நம்ம வந்து சேம் செயின் ஒன் ஸ்பேஸில் 1 double crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் த்ரீ போட்டோம்னா இந்த செயின் த்ரீ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே கன்சிடர் ஆகும். ஸோ டோட்டலாக 2 double crochet நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 double crochet கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே ஸ்பேஸில் நம்ம வந்து 2 more double crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் 1 double crochet சேம் செயின் ஸ்பேஸில் இன்னொரு தடவை செகண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம செயின் ஒன் ஸ்பேஸில் 2 double crochet செயின் ஒன் 2 double crochet ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செயின் ஒன் ஸ்பேஸை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் செயினில் 2 double crochet செயின் ஒன் 2 double crochet ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செயினை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அகெயின் நெக்ஸ்ட் செயின் ஒன் ஸ்பேஸில் 2 double crochet செயின் ஒன் 2 double crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ யானோ ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் ஸ்பேஸில் ஃபஸ்ட் 2 double crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அதே ஸ்பேஸில் செகண்ட் 2 double crochet ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் அதே ஸ்பேஸில் 2 double crochet. ஸோ ஃபஸ்ட் 2 double crochet அகெயின் அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை 2 double crochet. ஸோ டோட்டலாக ஒரே ஸ்பேஸில் நம்ம 4 double crochet ஒர்க் பண்ணுறோம். ஸோ 2 double crochet செயின் ஒன் 2 double crochet அகெயின் நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணி அதுக்கும் அடுத்திருக்கிற செயினில் 1 double crochet அகெயின் செகண்ட் 2 double crochet. ஸோ 2 double crochet கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். செயின் ஒன் அகெயின் அடுத்த 2 double crochet ஃபஸ்ட் 2 double crochet அதே செயின் ஸ்பேஸில் செகண்ட் 2 double crochet. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 2 double crochet செயின் ஒன் 2 double crochet ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு 2 double crochet செயின் ஒன் 2 double crochet ஒர்க் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். அகெயின் அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 2 double crochet ஃபஸ்ட் 2 double crochet அகெயின் செகண்ட் 2 double crochet ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 double crochet கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் 2 double crochet ஃபஸ்ட் 2 double crochet செகண்ட் 2 double crochet. ஸோ ஒரே செயினில் நமக்கு வந்து 4 double crochets வரும். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்த செயினில் அந்த பேட்டர்ன் ஒர்க் பண்ணி சுற்றி செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் இருக்கிறோம் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு செயின் ஒன் ஸ்கிப் பண்ணுறனால ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும், அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரவுண்டில் நமக்கு ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் நம்ம வந்து 2 double crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ யானோ ஒர்க் பண்ணி செயின் ஒன் ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 loops வெளியில் வாங்க, அகெயின் 2 loops. இப்போ செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம்.
அகெயின் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன். அகெயின் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே, செயின் ஒன். அகெயின் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக ஃபைவ் டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஃபோர் டைம்ஸ் செயின் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு டூ டபுள் க்ரோஷே இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒர்க் பண்ணால் டூ டபுள் க்ரோஷே இருக்குது. அந்த மிடில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிடில் ஸ்பேஸில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுவோம், நீடலை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஹூக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாகவும் வெளியில் வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஹூக்கில் இருக்கிறது வழியாக வெளியில் வரலாம். இப்போ அகெயின் நமக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே செயின் ஒன், அகெயின் 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 டபுள் க்ரோஷே. ஸோ ஃபைவ் டைம்ஸ் டபுள் க்ரோஷே வரும், ஃபோர் டைம்ஸ் செயின் ஒன் ஒர்க் பண்ணுவோம். இப்போ அகெயின் உங்களுக்கு டூ டபுள் க்ரோஷே இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் நமக்கு செயின் ஒன் ஸ்பேஸ் வரும், அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் போயிட்டு இதே மாதிரி டபுள் க்ரோஷே செயின் ஒன், ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அடுத்ததாக ஒன் டபுள் க்ரோஷே. டோட்டலாக உங்களுக்கு ஃபோர் டைம்ஸ் டபுள் க்ரோஷே வரும், மிடில் வந்து செயின் ஒன் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒர்க் பண்ணலாம். ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன், ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன், ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன், அகெயின் ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம ஃபோர் டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே மட்டும், கடைசியாக போடுறது டபுள் க்ரோஷே மட்டும் போடணும், செயின் ஒன் போடக்கூடாது. இப்போ அகெயின் உங்களுக்கு டூ டபுள் க்ரோஷே இருக்குது, அடுத்த டூ டபுள் க்ரோஷே இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கோஸ்டரோட லாஸ்ட் ரவுண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் மாதிரி இங்கே க்ரியேட் ஆகும். அந்த ஷெல் க்ரியேட் ஆகிறதுக்காக தான் நம்ம ஒன் டபுள் க்ரோஷே செயின் ஒன் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி சுற்றி செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட எண்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஒன் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராயான கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற யானையில் வீவின் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு மினி கோஸ்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள் பேஸ்டில் ஆர் மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி ஒரு கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.